ஏன் இன்ப நாட்டம் தான் நம்மளை வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட் இல்லாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்ப நாட்டங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ குழந்தைகள் முதல் கொண்டு ஐந்தறிவு ஜீவன் முதல் கொண்டு ஞானிகள் வரைக்கும் இன்ப நாட்டத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. பெஸ்ட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு, நல்ல உணவு கொடுங்க, நல்ல கார் கொடுங்க, நல்ல ஏசி, நல்ல ஒரு இன்பமாக இருக்கிறதாங்க விரும்புகிறாங்க. அதை தான் இங்கே நடைமுறைகள் இருக்குது. இல்லை அதுதான், அதாவது இன்பம் வந்து எப்போவுமே நமக்கு பிடிச்சத மாதிரி இருக்குது, பிடிச்சது தானே விரும்புவோம், பிடிக்காத எப்படி விரும்புவோம். அதனால் இன்பம் தான் நம்ம நம்மளை ஒரு திருப்தி ஒரு நிறைவாக இருக்குது. ஆனால் என்ன சொன்னால் அந்த நிறைவு வந்து கண்டினியூ ஆகணுங்கிற நினைக்கிறது தான் ப்ராப்ளம். அதுதான் வந்து உண்மையிலே இந்த லிபரேஷனுக்கு விரோதமாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் ஆறுன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், அது நின்றுச்சுன்னு சொன்னால் அது ஆறே கிடையாது. அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த எல்லாமே அந்த சிஸ்டமே மாறிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம மனசுங்கிறது வந்து ஆறு கூட ஸ்லோவாக போகுது, மனசு வந்து மின்னல் வேகத்தில் இருக்குது. இப்போ மின்னல் வேகத்தில் போகிற ஒன்றா போய் நீங்கள் இன்பத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்பத்துக்கு விரோதம் நம்ம பேசலை, இன்பத்தில் தங்கியிருக்காதுங்கன்னு சொல்கிறோம். இன்பத்தோடு இருங்க, இன்பத்தில் தங்கியிருக்கிற வேலையை விட்டுருங்க, அடுத்த இன்பத்துக்கு போங்க. அதே இன்பத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி உங்களை இது பண்ணுறது வந்து ஒரு உரைநிலையை கொண்டுருது. நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இன்பத்தை இது பண்ணுறது கூட சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபிசிக்கல் இன்பமே ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் தப்பு. அப்போ அதுதான் வந்து அந்த சுதந்திரத்துக்கு விரோதமானது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே புத்தம் புதுசாக இருக்கணும்னு சொன்னால் பழசுலேருந்து நீங்கள் விடுபடணும். பழசுலேயே உங்களை ரிட்டைன் பண்ணுறது வந்து அந்த இன்பம் மட்டும்தான் ரிட்டைன் பண்ணும். துன்பம் எப்போவுமே நம்மளை தூக்கி போட்டுரும், வெளியே அனுப்பி விடும். துன்பத்தில் நம்ம யாருமே துன்பத்திலேருந்து வெளியே போகணுன்னுட்டு யாருமே முயற்சி பண்ணணும், அதுவே நம்மளை தள்ளி விட்டுரும். அது துன்பத்தையும் நம்ம தூக்கி கொண்டு போகணும். துன்பத்தில் நான் கஷ்டப்பட்டு துன்பத்துலேருந்து வெளியே வந்தேன்னுட்டு சொல்கிறதுக்கு நம்ம முயற்சியாக தான் துன்பம் வந்தேங்கிற மாதிரி சொல்ல முடியாது. துன்பம் அதுவே நம்மளை தூக்கி தள்ளி விடுது. அதனால் அதிலிருந்து விடுபடுறது அது ஈஸி நம்ம மனசை பொறுத்த அளவில். ஆனால் இன்பம் தான் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுது. இன்பமாக அப்படியே இருக்கணும், இது கண்டினியூ ஆகணுங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் அதில் உள்ள அதில் தான் ஒரு எச்சரிக்கை வரும், இன்பம் நம்மளை முடக்கி போட்டுரும், நம்மளை அதுதான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுது, அதுதான் பிரேக்கு. சைக்கலாஜிக்கலாக பிரேக் இருக்கவே கூடாது, பிரேக் தான் தப்பானது. இன்ப நாட்டத்தை அனுபவிக்கிறது தவறில்லை, அதுலேயே தங்கியிருக்கிறது தான் தப்பு. சரி, இப்போ இந்த ஞான புரிதல் வந்துங்கய்யா அந்த இன்ப நாட்டத்திலேயே தங்கி இல்லாமல் ஃப்ளோயிங்காக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுது? இல்லை அதான் உண்மையில் அது வந்து அது இயற்கை. நம்ம வந்து நம்ம ஃப்ளோயிங்கில் இருக்கணுங்கிறது இல்லை, அதை ஃப்ளோயிங்கிலே இருக்குது. அது அதனுடைய நேச்சரே வினாடிக்கு வினாடி புதுசு தான், அது பழசுன்னிட்டு ஒன்றுமே கிடையாது. பட் இருந்தாலும் நாம் வந்து அதை ஒரு இதில் விரும்புகிறோம், ஒரு இதிலே தங்கியிருக்கணும்னுட்டு நம்மளை அறியாமலே அதை நினச்சிட்றோம். அந்த தங்கியிருக்கணுங்கிற நினைப்பு தான் நமக்கு தடையாக இருக்குது. அது அந்த அது அந்த அதனுடைய குவாலிட்டியை குறைச்சிருது, அது அந்த விடுதலையினுடைய குவாலிட்டியை குறைச்சிருது. இந்த கான்செப்ட் இப்போ உங்கள் கான்செப்டில் வந்து வர்றவங்களுக்கு அது வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க, வாய்ப்பு இருக்குங்களாங்க. அந்த இன்ப நாட்டத்திலேயே ஸ்டே பண்ணாமல் அப்படியே இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைல்லா. நீங்கள் இன்ப நாட்டங்கிறது வந்து நீங்கள் தங்கியிருக்கிறது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும். அதுக்காக நீங்கள் வந்து தங்கியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே கூட பழையபடியும் அதுவுமே ஒரு இன்ப நாட்டத்தினுடைய செயல்பாடு தான் அது. ஏன்னா நம்ம வந்து தங்குறது தப்பு, தங்காமல் இருக்கிறதா நல்லது, அந்த நல்லது தான் எனக்கு வேணுங்கிறது கூட ஒரு இன்ப நாட்டம் தான் அது. அதனால் அது சரியில்லைங்கிறது மட்டும் நீ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். வேணுங்கிறதும் வேண்டாம் வேண்டாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்ப நாட்டம் வேண்டான்னிட்டு சொல்லி நினைக்கிறதுமே கூட ஏதோ இதை அப்புறப்படுத்துறதுனால ஒரு நல்ல நிலை கிடைக்கும்னு தான் வேண்டான்னு நிராகரிக்கிறோம். அப்போ அது கூட ஒரு இன்ப நாட்டத்தினால தான் அதை நிராகரிக்கிறத கூட நம்ம தவிர்க்கிறோம். அதை அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான் அது. இன்ப நாட்டத்தை தவிர்க்கிறது கூட ஒரு இன்ப நாட்டமாக தான் ஆயிடுது. அதனால் மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், இன்ப நாட்டம் வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுது, ஃப்ரீ ஃப்ளோக்கு இடைஞ்சலாக இருக்குதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். பிறகு எப்படி இருந்தாலும் அது அதுபோக்கில் செயல்படுறா போதும். உங்களுக்கு இங்கே ஸ்டாண்ட் பாயிண்ட்டே கிடையாது.
இன்ப நாட்டத்தில் வந்து விருப்பப்படுறதுல ஒன்றும் தவறு கிடையாது, அதையே இருக்கணுங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்களாங்க. விருப்பப்படுறதே அதான் இது இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இது நம்ம முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை. எப்படி நம்மளை ரெகுலேட் பண்ணிக்கிடணும், இன்ப நாட்டம் இல்லாமல் எப்படி இருந்துக்கிடணுங்கிற ஒரு முயற்சிக்காக சொல்லப்பட்டதில்லை. இன்ப நாட்டம் ப்ராப்ளம் பண்ணுதுங்கிறது மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்துக்கிடுங்க. இப்போ துன்பம் படும்போது அது நம்மளே வந்து வெளியே தூக்கி போட்டுடுதுன்னு சொல்கிறீங்க, அது பைண்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்ப நாட்டம் தான் நம்மளை மயக்கிடும்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இன்ப நாட்டம் இருக்கும்போது அந்த இன்பமே வந்து கொஞ்ச நேரம் அது துன்பம் கொடுக்குங்கய்யா? இன்ப நாட்டம் வந்து துன்பம் கொடுக்காது, துன்பம் கொடுத்துனாலே அது இன்ப நாட்டம் இல்லைல்ல, இன்பம் இல்லைல்ல. அதுதான் இன்ப நாட்டத்தில் நம்ம உறைஞ்சி போகும்போதுங்க, அதில் தங்கியிருக்கும் போது அதுவே ஒரு விதமான பெயின் கொடுக்கும் இல்லையா? அந்த பெயினே அதை தூக்கி வெளியே லிபரேட் பண்ணி விட்டுரும் இல்லைங்கய்யா? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு அமைதி நல்லா நல்லா அமைதியாக இருக்குது, இந்த அமைதியாக இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி அமைதியிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது எப்படி துன்பத்தை கொடுக்கும்? அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போங்க, அப்புறம் இன்னும் ஒரு அரை நேரம் கழிச்சு அது அமைதி இல்லாமல் ஆகும், அப்புறம் அதுவே ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆகும், அதுவே ஒரு இரிட்டேஷன் ஆகுங்க. இல்லை எப்படி மொத்தத்தில் வந்து உங்களுக்கு அது துன்பமாக எப்பவும் துன்பமாக ஒரு 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 கட்டத்துக்கு மேலே அது அடுத்த ஸ்டேஜுக்கு ஏதோ ஒரு வகையில் மாறுது. மாறும் பொழுது துன்பமான ரோலை எப்போ எடுக்குதோ அப்போ அது நம்மளை தள்ளி விடுறது பார்க்கலாம். அப்போ நம்ம இங்கே எதுக்குங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது? அதுவே அது ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கு இல்லைங்கய்யா? இல்லை இது இது வந்து டைம் எடுக்கும்ல, அந்த அந்த ப்ராசஸுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. இப்போ நீங்கள் இன்ப நாட்டங்கிற இன்ப நாட்டமே தவறுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இந்த டைனமிக்காக செயல்படுற இது வந்து எப்போவுமே இருந்துட்டு தானே இருக்கும். அது வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி துன்பமாக மாறுற அளவுக்கு வரைக்கும் கூட டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி, ஆனால் நேச்சுரல் ஒர்க் வே வச்சுருக்கு, அது கொஞ்சம் லாங்காக இருக்குது. அது இன்ப இன்பத்தில் மாட்டி மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக துன்பப்பட்டு அப்புறம் அதுவே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி விடுது. நம்ம இருந்தாலும் கூட அது வந்து நமக்கு அதில் ஒரு அதில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பார்த்தீங்களா? அது இயற்கையாக நமக்கு எவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்படுறது. நமக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னுட்டு அதில் இல்லை, அதில் அதில் என்லைட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம இன்ப நாட்டம் தவறுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இன்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு செயல்படுறதில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் உள்ள ப்ராப்ளம்னா பரவாயில்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதவங்களுக்கு அது தானாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அது அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காது, ஆனால் ஒரு விதத்தில் ரிலீவ் பண்ணி விட்ருவோம். அதுவும் பண்ணி விடும், அது பண்ணிவிடும். அது ஏதோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கு, பட் அதை விட நமக்கு ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெக்கானிசம் அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே.